ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். Greetings to all in the precious name of our Lord Jesus Christ. அன்பானவர்களே எப்படி இருக்கீங்க? My beloved people, how are you? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். We believe that you are well. நல்லா இருக்கணும். And you should be well. நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. And these words are spoken to you that you should be well. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்மை நேசிக்கிறார். The Lord Jesus Christ always loves us. அவர் எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்கிறார். And he always does good things to us. இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற வார்த்தை And the word that we are going to share today. எபேசியர் 3:20. It is from the book of Ephesians 3rd chapter 20th verse. நாம் வேண்டிக்கொள்வதை விட மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்வார். And more than what we have As the Lord is going to do exceedingly great things. உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்பதோடு மாத்திரமல்ல நீங்கள் ஜெபித்ததை விட மிக அதிகமாய் உங்களுக்கு தயப்பாராட்டுவார். And more than what you have asked to the Lord is going to grant favor to you. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வார்த்தைக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் ஒரு கதாபாத்திரம் என்று சொன்னால் அன்னாளை சொல்லலாம். As I have told you earlier, more than what we ask, if the Lord could do something greater, the best example we can take is Hannah. இந்த இடத்திலே அன்னாளை போல கண்ணீரோடு வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். Even tonight you might be bitterly weeping like Hannah. எவ்வளவு ஜெபித்தேன் பிரதர். I've prayed a lot brother. ஆனா பதிலே கிடைக்கல. But I've not received any answer. நான் சோர்ந்து போயிட்டேன். I've been tired about it. நான் செய்த ஜெபங்களுக்கு பதில் இல்லை. And I have not received any answer. அன்புள்ள சகோதர சகோதரிகளே. My dear beloved people of God. உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் ஜெபத்துக்கு பதிலே கொடுக்கலைன்னு சோர்ந்து போயிட்டீங்களா? Are you also worried that the Lord has not answered any of your prayers? என்னுடைய மகனுக்காக ஜெபிச்சிட்டேன் களைத்து போயிட்டேன் பிரதர். I've been tired about praying for my son. என் மகளுடைய காரியத்துக்காக ஜெபமணி சோர்ந்து போயிட்டேன். I've been worried and I've gone tired and weary about praying for my daughter. என் கணவர் மாறவே இல்லை. Husband is not a change. என்னுடைய மனைவி இன்னும் சண்டக்காரியாவே இருக்கா. My wife is still a quarrelsome woman. என்னுடைய பொருளாதார பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. My financial status are just like that. என்னுடைய வியாதியிலிருந்து சரியான சுகம் எனக்கு கிடைக்கல. I am not being healed from my sicknesses. நான் உண்மையாகவே சோர்ந்து போயிருக்கேன். I am really worried. அப்படி சொல்றவங்களுக்கு இந்த இரவு ஒரு நற்செய்தியை ஆண்டவர் தருகிறார். Today the Lord speaks a good news to you that if you are also worried in the same situation. நீங்க கேட்ட விஷயம் தான் உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். It is a known situation that you have already heard and you have known it. ஒரு வேளை இந்த 1 சாமுவேல் புத்தகம் முதலாம் அதிகாரத்திலிருந்து விசுவாச மக்கள் பார்த்து கொண்டிருந்தால் இந்த அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு பல்வேறு செய்திகளை கேட்டிருப்பதற்கான சான்சஸ் இருந்திருக்கும். And if you are a believer and you have been listening to the messages and you would have heard number of messages about from the book of 1 Samuel. ஆனால் இன்று ஆண்டவர் உங்களுக்காகவே பேசுகிறார். But today the Lord speaking to you specially. யாரெல்லாம் நம்பிக்கையோடு பார்க்கறீங்களோ All those who are looking upon with faith. உங்களுக்காக அவர் பேசுகிறார். The Lord is speaking to you. கவலைப்படாதீங்க. Just don't be worried. பயப்படாதீங்க. Don't fear. உங்க ஜெபத்துக்கு பதிலில்லைன்னு சோர்ந்து போகாதீங்க. Don't be worried that your prayers are not answered. நிச்சயமாக ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். And surely your prayers will bring victorious reply. உங்களுடைய கண்கள் மிகப்பெரிய வெற்றியை பார்க்க போகிறது. And your eyes are going to see the victory. ஆண்டவர் தடைகளை உடைப்பார். The Lord is going to break all the barriers. எதிராக நின்று கொண்டிருக்கிற எரிகோ போன்ற தடையை உடைப்பார். And the Lord is going to break away all the barriers and which is standing like a Jericho wall. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இதை செய்து முடிக்கும். And the power of the Lord is going to do that for you tonight. இப்பொழுது அன்னாலை கவனியுங்கள். And now let us turn to the book of 1 Samuel. அன்னாலை கவனிப்பதற்கு முன்பதாக And before that நாங்கள் வாசிக்க சொன்ன அந்த வசனத்தை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். Just remember the word that we have already வேண்டுவதை விட அதிகம் கொடுப்பார். And the Lord is going to do exceedingly great things more than we ask. என் அன்பு சகோதரனே சகோதரியே. My beloved brothers and sisters in Christ. இந்த இரவு உங்களுடைய வேண்டுதல் என்ன? What is your request tonight? ஆண்டவர் எதை குறித்து உங்களிடத்தில் எந்த ஜெபத்திற்கு உங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் எதிர்பார்க்கிறீர்கள்? And what do you expect that the Lord should grant reply to you and நீங்கள் வேண்டிக்கொண்டதை விட மிக அதிகமாக ஆண்டவர் செய்ய போகிறார். And the Lord is going to do more than what you have asked to him. உங்களுடைய ஜெபம் என்ன என்பதை யோசித்து பாருங்க. Just think what the Lord what are you praying about. அதற்கு எதிர்பார்ப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. And think what are the expectations that you have for your prayers. அதை விட நான் அதிகம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And the Lord says I am going to do more than what you have asked. ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார் சகோதரி. My dear sister the Lord is speaking to you. என் அன்பு சகோதரனே உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். My dear brother the Lord is speaking to you tonight. நம்முடைய தேவன் பேசுகிறவர். Our God is a Lord who speaks to us. எந்த மனுஷனையும் அவர்
தள்ளி விடுவதில்லை. The Lord never rejects anyone. ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கின்றார். And he loves each and every one of them. இந்த இரவு நேரத்திலே உங்களை நேசிக்கின்றார். And even tonight the Lord loves you. நீங்கள் அழிந்து போவதோ, you are not going to be perished. நீங்கள் கஷ்டப்படுவதோ, and the way that you are suffering. நீங்கள் தோற்று போவதோ, the way that you are lost. ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. It is not the Lord's desire. நீங்க ஜெயிக்கணும்ன்றது ஆண்டவருடைய விருப்பம். It is the Lord's greatest desire that you should win. ஆகவே இந்த இரவு நேரத்திலே நீங்கள் வேண்டுவதை ஆண்டவர் கொடுப்பது மாத்திரமல்ல, அதை விட அதிகமாகவே உங்களுக்கு செய்வார். And more than what you are going to ask tonight, the Lord is going to do exceedingly great things for you. வேண்டுவதை விட எப்படி அதிகம் கிடைக்கிறது என்பதை கவனிப்பதற்கு தான் இந்த கரெக்டரை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். And we are just taking it as an example character to you so that we could explain how we can receive more than for what we ask. ஒன்று சாமுவேல் புத்தகத்திலே ஒரு அருமையான சகோதரி ஜெபித்தாள். And here we could see how a woman prays. பல வருஷங்களாக அவள் ஜெபித்திருக்க வேண்டும். And she might be praying for many years. அவளுக்கு ஒரே ஒரு ஜெபம் தான் இருந்தது. And it was only one prayer request that she had. ஒரே ஒரு ஜெப குறிப்பு. It was only one prayer request that she had. வேற எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. She did not want to ask anything else. எனக்கு ஒரு குழந்தை வேணும் ஆண்டவரே. I just need one son. எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. And you need to do a miracle. அதுதான் அவளுடைய விண்ணப்பம். And that was the only request. பிரியமானவர்களே, இவளுடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார்? My dear people, what was the answer that the Lord replied to her? அவள் கேட்ட விண்ணப்பத்தின்படி ஆண்டவர் அவளுக்கு ஒரு குழந்தை மாத்திர கொடுக்கவில்லை. And God did not just like that give an answer to her supplication. அதை விட மேலாக ஒரு அற்புதம் செய்தார். And God had done something more than what she had asked. எப்பொழுதே ஆண்டவர் நம் வேண்டுவதை விட அதிகம் கொடுக்கிறவர். And the Lord always gives more than what we ask. என்ன செய்தார் பாருங்க. You know what God did for her? இவள் வேண்டிக் கொண்டதின்படி ஒரு குழந்தை கொடுத்ததோடு மாத்திரமல்ல, more than what the Lord had answered to her. 2வது அதிகாரம் 21வது வசனத்திலே, and in the second chapter 21st verse we read, கூடுதலாக 5 குழந்தைகள் அவளுக்கு கிடைத்தன. And she asked for one son, but the Lord gave her 5 children. திருமணம் முடித்து பல ஆண்டுகளாய் குழந்தை இல்லாத மலடி என்று பெயர் எடுத்த அந்த பெண்மணிக்கு கர்த்தர் செய்த ஈவு இரக்கம். And she was a woman who was married for many years, but she was barren, but the Lord had blessed her. இந்த இரவு நேரத்தில் இயேசு உங்களோடு பேசுகிறார். Tonight the Lord is speaking to you. நீங்கள் எந்த அளவு மனம் உடைஞ்சு போனீங்களோ, how much ever you have been broken hearted, எந்த அளவு கண்ணீர் வடித்தீர்களோ, for how much ever you have wept, எந்த அளவிற்கு அவமானப்பட்டீர்களோ, the way that you have been put to shame, எந்த அளவிற்கு மன கிளேசம் அடைந்தீர்களோ, the measure that you have been anguished, அந்த அளவிற்கு அவர் நன்மை சரி கட்டுகிறார். And the Lord is going to do great things and goodness to you. சங்கீதம் 90:15 சொல்லுகிறது. In the book of Psalm 90:15 துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக நன்மை சரி கட்டுவார். And the Lord is going to recompense for the all the losses and the pain that you have undergone. எவ்வளவு துன்பங்களை சகித்திருக்கிறீர்கள். And how much of a pain that you have undergone. எவ்வளவு அவமானங்களை சுமந்திருக்கிறீர்கள். How much of shame that you have faced. மக்கள் உங்களை முன்னாடி விட்டு பின்னே பேசும்போது எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் உங்களுக்கு. And how much of you might have been suffered when people speak at the back of you. துக்கப்பட்டு கஷ்டத்துக்கு நடுவில் மனமுடைஞ்சு போன உங்களுடைய வாழ்க்கைக்கு பதிலாக, அந்த துயரமான வாழ்க்கைக்கு பதிலாக மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். And for all the shame and the disgracement that you face, the Lord is going to accomplish great things in your life. ஆகவேதான் இந்த சங்கீதம் 90:15 படி சொல்கிறது. And that is why we read in Psalm 90:15. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக நன்மை அவர் சரி கட்டுவார். And make us glad according to the days in which you have afflicted us. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் அன்பானவர்கள். And my dear people, this word is going to fulfill in your life today. இயேசு உங்களுடைய ஜீவிதத்திலே இதை செய்து முடிப்பார். Jesus will do it for you today. அன்னால் கேட்டது ஒரு குழந்தைதான். And Hannah just asked for one son. அவள் எங்கே கேட்கிறார் என்றால், 1 சாமுவேல் புத்தகம் 1:11 வசனத்திலே கேட்கிறார். And in the book of 1 Samuel the first chapter 11th verse she asked the Lord that she needs one son. ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். And if you will give me one son. அந்த ஒரு குழந்தை கொடுத்தா போதும் ஆண்டவரே. And I will just need one male child, that is enough Lord. ஆனால் அவள் வேண்டிக் கொண்டதை விட அதிகமாய் அவளுக்கு கிடைத்தது. And more than what she had asked the Lord granted to her. அப்படியானால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். If so, we must carefully see what she had done. இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகள். My beloved people who are just watching this program. நீங்க வேண்டிக்கிட்டதை விட அது உங்களுக்கு கிடைக்கணும் விரும்புறீங்களா? Do you desire that the Lord should do something greater in your life for more than you have asked? உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? Do you desire that? உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குதா? Do you long for it? அப்படினா இந்த கரெக்டரை கவனிங்க. And if so, you can just watch this character. இந்த அன்னாளை கொஞ்சம் கூர்ந்து பாருங்க. Just carefully understand about her. இவள் வேண்டுவதை விட அதிகம் கிடைச்சிருக்கிறதுக்கு இவள் என்ன செய்திருக்கிறான்னு பாருங்க. What did she do to receive more than what she had asked? அவளுடைய அந்த அணுகுமுறையிலே
ஏதோ ஒரு நுணுக்கம் இருக்குது. And there is something special in a character that has attracted the Lord. அவ்வளவு காலம் அவள் மலடியா இருந்து திடீரென்று பிள்ளைத்தச்சையை மாரிக்கறான்னு சொன்னால் அவளுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்துல பரலோகத்துக்கு நினைவூட்டுதலாக இருந்திருக்கிறது. And until then she was a barren woman, but then the Lord had touched her and she was granted with one son, but more than that she was blessed with five other children. அவள் தன்னுடைய வீட்ல இருந்து அழுந்து வேண்டிக் கொண்டதை விட்டுவிட்டு முதலாவது வாழ்க்கையில முதல் முறை அவள் தேவனுடைய சமூகத்துக்கு சென்று வேண்டிக்கொண்டாள். And what was that she did was until then she was crying at home, but after so many years she went to the presence of the Lord and cried in his presence. அங்கே நாம் 9வது வசனத்தை பார்க்கிற பொழுது அவள் தேவனுடைய ஆலயத்திலே வழிபாட்டு தலத்திலே இருந்தாள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. And in the 9th verse we could read that she had gone to the presence of the Lord in the temple and she had wept bitterly. நீங்கள் வேண்டுவதை விட உங்களுக்கு அதிகம் கிடைக்க வேண்டுமானால், if you also want to receive more than what you have asked, தேவனுடைய ஆலயத்தோடு தொடர்பில் இருங்கள். You must always have a close connection with the temple of God. ஏன் சர்ச்சுக்கு போகணும்? Why do we need to go to church? சர்ச்சில் எல்லா நன்மைகளும் இருக்கின்றன. The Lord has filled the church with his goodness. சங்கீதம் 65 நாளிலே In Psalm 65:4 we read தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற நன்மை என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். And the psalmist sings the goodness that is in the temple of the Lord. தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் சந்தோஷமாக இருந்தேன் என்று சங்கீதம் 122:1 சொல்லுகிறார். In Psalms 122:1 we see when we go we shall go to the temple of God they were all filled with gladness. 84வது சங்கீதத்தை முழுது வாசித்து பாருங்கள். And when you can read in the Psalm 84 வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்முடைய சமூகத்தில் ஒரு நாள் மேலானது என்று சொல்கிறார். And he says more than I live in some other places and I could live in your presence. கர்த்தருடைய ஆலயத்திலே நமக்கு ஒரு நாட்டம் இருக்க வேண்டும். And we must have some desire in the temple of God. அவர்கள் வேண்டுவதை விட அதிகம் ஆண்டவர் கொடுப்பார். And to them the Lord will grant more than what they ask. இப்போ இந்த கோவிட் வந்தது பிறகு ஆலயத்துக்கு யாரும் போறது இல்ல. After this COVID season many people are stopped going to church. ஏராளமான நேரலை நிகழ்வுகள். And there are number of online messages. முகநூல் பக்கத்திலே நேரலை வருகிறது. In the Facebook we have online services. YouTubeல நேரலை நிகழ்வு வருகிறது. In the YouTube we have enough online services. Zoom app, Google app, இது எப்படி Google meeting இப்படி நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துருச்சு. அதன் மூலமாக மக்கள் ஜபங்களிலே பங்கெடுக்கிறார்கள் செய்திகளை கேட்கிறார்கள். And in a number of apps we can see in Zoom or Google Meet there are lot of programs and services being conducted. அதெல்லாம் தவறுன்னு சொல்லல. And I'm not saying it's wrong. ஆனால் தேவன் ஒரு ஆலயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த ஆலயத்தோடு நமக்கு ஒரு நல்ல தொடர்பு இருக்க வேண்டும். But if the Lord has given us a church then we must have a close fellowship with the church. கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அமர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். We must go to the presence of the Lord sit there and pray unto the Lord. அது நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம். And what great blessing it is to us. தேவனுடைய சமூகத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். And the psalmist says I have a desire to sit in the presence of the Lord. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்த போது And when the Lord Jesus Christ came into this world as a man. ஒரு நாள் ஆலயத்திற்கு போனார். He once went to the temple of God. அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனிதனும் வந்திருந்தார். And there was a man who came with a withered hand. யோசித்து பாருங்கள் அன்று மாத்திரம் அவன் வராமல் போயிருந்தார். And just think if only he had not come to the temple of God that day. கடைசி வரைக்கும் சூம்பின கையுடையவனாகவே இருந்திருப்பான். But until his lifetime he would have had a withered hand only. அன்றைக்கு அவன் ஆலயத்திலே வந்தபோது ஆண்டவர் அவனை தொட்டு சுகப்படுத்தினார். But when he came to the church that day the Lord touched him and healed him. மற்றொரு இடத்திலே லூக்கா 13 அதிகாரத்திலே ஒரு 18 வருஷம் பலகீனப்பட்ட ஒரு பெண்மணி வந்திருந்தாள். And there was a woman who came to the temple of God and she had an infirmity of for about 18 years. லூக்கா 13 அதிகாரம் 10 தொடக்கம் 16 வரைக்கும் அந்த வசனங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். And we could read that in the book of Luke the 13th chapter from the verses 10 onwards. அவள் 18 வருஷமாய் கூடல் முதுகுக்காரியாக இருந்தாள். And she had an infirmity for about 18 years. மற்றவளைப் போல நிமிர்ந்து நடக்க முடியாது. And she was not able to stand straight and walk. She had a hunchback. அவள் எதை பற்றி கவலைப்படாமல் அந்த ஆலயத்துக்கு வந்திருந்தாள். But she did not worry about all those things. She just came to the presence of God. இயேசு மனதுருக்கம் உள்ள தேவன் அல்லவா? God is a God of compassion. அவளுக்கு விடுதலை கொடுத்தார். He gave her a healing. அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி விட்டாள். She just stood straight and she gave glory to the Lord.
18 வருஷமா பிசாசு அவளை கட்டி வைத்திருந்தான். For 18 years the devil had been bound her with infirmity. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, my beloved people of God, ஆலயத்திலே தேவனுடைய மகிமை இருக்கிறது. There is a glory in the presence of the Lord. அங்கே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகின்றன. And our prayers will be answered in his presence. அங்கே நம்முடைய மன்றாட்டுகளுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். And the Lord will give an answer to all the supplications that இரவு நேரத்திலே நீங்க தீர்மானம் பண்ணுங்க. Tonight make a decision in your heart. ஆலயத்திலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. There is blessing in the church. ஒன்று கூடி ஜெபிக்கிற இடத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. And there is a blessing when people come together and praise the Lord. நான் அங்க வருவேன்னு கர்த்தர் சொல்றார். And the Lord says when two or three people are gathered in his name and I will come there. கர்த்தருடைய சமூகத்தை தேடுவோம். Let us come and search in the presence of God. நீங்க வேண்டுவதை விட அதிகம் கிடைக்கணும்னா ஆலயத்தை நாடுங்கள். And if you want to receive more than what you ask then you must come and search of the house of the Lord. இரண்டாவது ஒரு பொருத்தனை செய்தார். Secondly she made a vow with the Lord. இந்த காரியத்தை நீ செஞ்சிட்டா இத நான் செய்ற ஆண்டவரே. And she said Lord if you will grant me this then I will do that. நிறைய பேர் பொருத்தனை என்ன நினைக்கறாங்கன்னா Many people also make a vow but what do they think about it? ஆண்டவருக்கு பணம் கொடுக்கறத பத்தி யோசிக்கறாங்க. They think I'll give some money to the Lord. காணிக்கை கொடுக்கறத பத்தி யோசிக்கறாங்க. They think about giving offerings to the Lord. அது தவறு இல்ல அது கூட பொருத்தனை தான். It is not wrong it is also kind of vow. ஆண்டவர் இந்த காரியம் நடந்துட்டுனா நான் வந்து அரை மணி நேரம் டெய்லி ஜெபிக்கிறேன் நான் இனி ஒரு மணி நேரம் ஜெபிப்பேன்னு சொல்றது பொருத்தனை தான். And it is also a vow when you make a promise with the Lord that Lord I will pray for half an hour I'll pray for 1 hour. நான் எவ்ரி டே ஒரு 10 அதிகாரமாவது வேதாகமத்திலே வாசிப்பேன். And every day I'll take time to read at least 10 chapters. இதுவும் ஒரு பொருத்தனை தான். And this is also a kind of vow. ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்வேன். இதுவும் ஒரு பொருத்தனை தான். And I will make a memorize memory verse from the Bible and it is also a kind of a vow. ஒவ்வொரு நாளும் யாருக்காவது ஒருவருக்கு நற்செய்தி சொல்லுவேன் என்று நினைப்பதும் தீர்மானிப்பதும் ஒரு பொருத்தனை தான். And it is also about when you make a promise with the Lord to say the Lord I will share the gospel with one person every day. நீங்கள் வேண்டுவதை விட அதிகம் உங்களுக்கு கிடைக்கணுமா? If you also want to receive more than what you ask. பொருத்தனை செய்யுங்கள். Just promise with the Lord and make a vow. பொருத்தனை செய்து தேவனை நோக்கி மன்றாடுங்கள். Look upon the Lord and make a vow with the Lord. அப்பொழுது நீங்கள் வேண்டுவதை விட அதிகம் உங்களுக்கு கிடைக்கும். Then you will receive more than what you ask. பழையப்பட்ட காலத்துல பாருங்க. When you turn to the Old Testament. நியாயாதிபதிகள் புத்தகத்திலே 11 அதிகாரத்திலே எப்தா என்கிறவன் ஒரு பொருத்தனை செய்தான். In the book of Judges, Ephthah made a vow with the Lord. அவன் செய்த பொருத்தனையின்படியே கர்த்தர் அவன் வெற்றி பெற உதவி செய்தார். And just as he made a vow, the Lord also granted him a victory. யோனாவினுடைய கப்பலிலே பிரயாணம் செய்த ஒரு பொருத்தனை பண்ணினார். And the people who travel along with Jonah, they also made a vow with the Lord. யோனாவும் கூட பொருத்தனை செய்தான். Even Jonah made a vow with the Lord. தாவீது பொருத்தனை செய்தான். Even David made a vow with the Lord. எங்கெல்லாம் பொருத்தனை செய்யப்பட்டிருக்கிறதோ and wherever these vows have been made அங்கெல்லாம் தேவனுடைய மகத்துவமான வல்லமை விளங்கி இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். And we could see the Lord had done great things in their life. நீங்கள் வேண்டுவதை விட அதிகம் செய்ய வேண்டுமானால் பொருத்தனை செய்யுங்கள். If you want to receive more than what you have asked to the Lord then make a vow and pray. மூன்றாவதாக thirdly தேவனுடைய சித்தம் அறிந்து வேண்டிக் கொள்வது. You must know the will of God and then pray to him. சில காலங்களுக்கு முன்பதாக போதகர் கல்யாணகுமார் அவர்கள் எங்களுடைய ஆலயத்திற்கு வந்திருந்தார்கள். And a few years back Pastor Kalyanakumar had come to our church. அவர் பேசும்போது இந்த அதிகாரத்திலிருந்து பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். And when he shared a message that he mentioned from this scripture. நீண்ட நாட்களாக அன்னாள் வேண்டிக் கொண்டிருந்தாள். And for a long time Hannah had been praying. ஆனால் அவளுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லை. But she did not receive an answer. ஆனால் இந்த வசனத்திலே 11 வசனத்திலே இவள் வேண்டிக்கொண்ட உடனே பதில் கிடைத்தது எப்படி? But how did she receive an answer after this verses in the 11th verse? அன்னாளுடைய தேவை ஒரு குழந்தை. Hannah wanted only a son. அவள் அதுவரை குழந்தை வேணும் குழந்தை வேணும் குழந்தை வேணும் என்று வேண்டிக்கொண்டே இருந்தாள். Until then she was just praying I need one son I need one son. இப்பொழுது அன்னாளுடைய தேவை ஒரு குழந்தை வேண்டும் என்பது. But now Hannah wants only a son. ஆண்டவருக்கு ஒரு தேவை இருந்தது. But there was a need for the Lord. ஏலிக்கு பிறகு ஒரு நியாயாதிபதி தேவை. And there was a need for the Lord to have a judge after Eli. ஆக இந்த அன்னாள் தேவனுடைய மனதில் இருக்கிற எதிர்பார்ப்பின்படி நீர் எனக்கு ஒரு குழந்தை ஆண் குழந்தையை கொடுத்தால் அவனை ஜீவனுள்ள நாளெல்லாம் உடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன் அவனை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பேன் பொருத்தனை செய்தாள். And Hannah made a vow that if you will give me a male child I will come and leave him in the temple at all his life. தேவனுடைய சித்தம் என்னது என்பதை புரிந்துகொண்ட அந்த ஜெபத்தை செய்தபோது அவள் வேண்டியதை விட அதிகம் கிடைத்தது. And when she understood the will of the Lord she came to the presence of the Lord and made a vow and that is how she received for more than what she had asked. நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? But you always think that whatever I think the Lord should do for me. தயவு செய்து அந்த மாதிரி ஜெபத்துக்கு ஸ்டாப் பண்ணி
பண்ணுங்க. And kindly I request you to stop all such prayers. உங்க ஜெபத்தை மாத்துங்க. And just change your way of praying. இப்படி ஜெபம் பண்ணுங்க. And ask to the Lord. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறேன்ப்பா. Lord I submit to your will. என்னுடைய ஆசை இதுதான். It is my desire. என்னுடைய விருப்பம் இதுதான். This is my heart's desire. ஆனாலும் உம்முடைய சித்தம் அதில் நிறைவேறட்டும் என்று சொல்லுங்க. But ask tell the Lord let your will be done. தேவனுடைய perfect and God's will தேவனுடைய பரிபூரண சித்தம் நிறைவேறுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்பது ரொம்ப முக்கியம். And it is very much important that we submit to the perfect will of God. அநேக நேரங்களிலே நம்முடைய சுய விருப்பம் நிறைவேறுவதற்கு நாம் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். And many times we been striving hard with the Lord that our will should be fulfilled. அது போன்ற ஜெபங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்க. And let us keep a full stop to all such prayers. இந்த எங்களுடைய ஆலயத்துக்கு வந்தபோது அந்த போதகர் இதை குறித்து சொல்லும்போது ரொம்ப அழகாய் சொன்னார். And with this pastor when he came to our church and explained about from this chapter he told it in a very beautiful manner. தேவனுடைய தேவை ஒரு குழந்தை. And it is a Lord's desire to have a child. ஏழிக்கு பிறகு அவன் நியாயாதிபதியாய் உட்கார வேண்டும் அந்த குழந்தை. And that child should be seated as a judge after Eli. இதற்கு முன்பதாக அன்னாள் ஜெபித்தபோதெல்லாம் எனக்கு குழந்தை வேண்டும் எனக்கு குழந்தை வேண்டும் என்று சொன்னாள். And before that Hannah was been praying I need a son I need a son. இப்பொழுது அவள் ஜெபத்தை மாற்றுகிறாள். ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தால் அந்த குழந்தை உமக்கே கொடுத்து விடுகிறேன் என்றார். And now she has changed the way of praying Lord if you will give me a male child I will give it to him and he will live in your presence all his life. தேவனுடைய விருப்பத்தை புரிந்துகொள்வதற்கு அவளுக்கு ஒரு நல்ல மனநிலை கிடைத்தது. And she had a time to understand the will of the father. புரிந்துகொண்டு ஜெபித்தாள். And she understood the way how the Lord desires. உடனே குழந்தை கிடைத்துச்சு. Immediately she was granted with a child. எங்களை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே. My dear brother the one who are just watching this. ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை தீர்க்கவே முடியல. You are having a great problem and you are not able to solve it. எல்லா வழி நீங்க பயன்படுத்தி பார்த்துட்டீங்க. You have tried your best. எல்லா முயற்சி பண்ணிட்டீங்க. You have put all your efforts. ஆனா பிரச்சனை பெருசாயிட்டே இருக்குது சின்னதா மாறல. But your problems is just increasing and there is no way for a solution. இப்போ உங்க ஜெபத்தை மாத்துங்க. Now change the way of your prayers. ஆண்டவரே உங்க சித்தம் நிறைவேறட்டும்ப்பா. Just say Lord let your will be done. விருப்பம் கிடையாது உங்க விருப்பம் நிறைவேறட்டும். It is not my heart's desire but your desire be fulfilled. இதுவரைக்கும் நான் யுத்தம் பண்ணி போராடி களைச்சு போயிட்டேன். So long I've been striving hard and I've been weary and tired about it. கண்ணீர் வடிச்சு இப்ப கண்ணீர் வடிக்க கண்ணீரே இல்ல. I've shed a lot of tears and there is no more tears in my eyes. சில நேரங்கள்ல பிரச்சனையை பாக்கும்போது செத்து போய்டலாம் நினைக்கிறேன். Sometimes when I see to the problems I think I can just put an end to my life. இப்ப என்னுடைய பிரச்சனை எல்லாம் நான் உங்கட்ட கொடுத்துட்டேன். Now I have given all my problems to you. நீங்க எனக்கு காரியத்தை செய்யுங்க. Now give a solution to me O Lord. உங்க சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. Let your will be done to me. நீங்க இத சொல்லி பாருங்களே. Just say this. நிச்சயம் கர்த்தர் அற்புதம் செய்வார். Surely the Lord will do something. சங்கீதக்காரன் சொல்கிறான் 138:8 In Psalms 138:8 the psalmist says. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord will fulfill that he has concerning me. இந்த விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார். And let us look upon the Lord with faith. நான்காவதாக என்ன செய்தார்? What did she do as a fourth? அவள் அதன் பிறகு துக்கமுகமாய் இருக்கவில்லை. And after that she was no longer sad. நீங்க வேண்டறத விட அதிகம் உங்களுக்கு கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? Do you think that the Lord should grant more than what you ask? நீங்க ஜெபிக்கிறத விட அதிகம் ஒன்னு நடக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? Do you desire that the Lord should grant more than your supplication? அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா If you have a such desires நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு விஷயம் சொல்லிட்டு And just say something to the Lord. மனசுல துக்கத்தோட இருக்க கூடாது. And after the, your prayers don't be sad. Happy irunga. You have to be happy. எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. I remember one verse. சங்கீதம் 37:4. In Psalms 37:4. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது. And it is a verse that I always love to read. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். It says delight in the presence of the Lord and he will give you the desires of your heart. ஆண்டவருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியா இருங்க. And just be delighted in his presence. ஆண்டவர் எதையும் செய்வாரன்னு நம்புங்க. Believe that the Lord will do many things for you. எனக்கு எப்படி ஒரு அதிசயத்தை செய்வாரன்னு நம்புங்க. And surely the Lord will do wondrous work in my life. உங்க வாழ்க்கையில கர்த்தர் நீங்க நினைக்கிறத விட மேலானதை செய்வார். And more than what you ask and desire the Lord is going to do for you. ஐந்தாவதாக. Fifthly. என்ன செய்தாள் இந்த அன்னாள்? What did Hannah do? விசுவாசத்தோடு அறிக்கையிட்டாள்.
and she confessed with faith. இவளுக்கு கிடைத்தது ஒரே குழந்தைதான். She received only one son. ஆனா அந்த பாடல்ல அவள் எப்படி பாடுகிறாள் பாருங்க. But in the song that she sang, we could see how she sang. 2:5 படி சொல்கிறது. In the fifth verse we could see. திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இருக்கார்கள். மலடியாய் இருந்தவள் ஏழு பெற்றாள். அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். And those who were full have hired themselves out of for bread, and the hungry have ceased to hunger. Even the barren has borne 7, and she who has many children has become feeble. Maladiya irundaval 7 petran. And she who was barren has borne 7. Pooranama enakku kedaithadhu solra. And she says, I have received in perfection. Nallavel andru 7 kudukala na 5 kulandigal extra kudutha. Thank God, God did not give her 7, but God gave her 5. Appudiya viswasathin migidiyinal paadugira. But out of faith and confession she sings. அந்த ஒரு குழந்தையை விட்டுட்டு வெறுமையாக அவள் துக்கப்படவில்லை, அழவில்லை, மாறாக விசுவாசத்தோடு இன்னும் குழந்தைகள் பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு அவள் பாடினாள். And leaving one son in the temple of God, she did not cry or weep bitterly, but she came and rejoiced and sang praises to the Lord. இயேசு கிறிஸ்து இன்று உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். Even tonight the Lord desires to do some miracle in your life. இப்பொழுது கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்கள். Now let us look upon the Lord. நேசிக்கிறங்கள் பரலோக தந்தை, our loving heavenly father, இந்த நேரத்துக்காக ஜெபமன்றோம். We look upon you, O Lord. இந்த ஜெபத்துக்கு பதில் இல்லைனு கவலைப்படுற பிள்ளைகளுக்கு, for all those who are pleading that your prayers have been unanswered, இந்த இரவு ஒரு அற்புதம் நடக்கட்டும். We pray that you will do a miracle in their life. இந்த இரவு ஒரு அதிசயம் நடக்கட்டும். Let there be a miracle happening in their life. பிள்ளைகள் வேண்டுவதை விட அதிகமடி பிள்ளைகளுக்கு செய்வீராக. Lord, you will grant more than what they ask. உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் உதவி செய்யும். Lord, I pray that your people will be blessed, that they will give thanks to you. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று நம்முடைய பிள்ளைகள் பாடட்டும். Let them sing that the Lord has done goodness to me. அன்னால் பாடியது போல துதி கீதம் பாடட்டும். Just like Hannah had sung praises to the Lord, let them also rejoice and sing. இந்த நேரத்திலே ஜெபம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக. Just as we pray, Lord, we pray that you will do a miracle in their life. நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக. Let their tears be wiped away. எல்லா பாரங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும். Let all their burdens be removed. அதிசயம் miracle happen right now. இந்த நேரத்தில் உம்முடைய தொடுதல் இறங்கி வருகிறதற்காக. Lord, we pray that you will touch your people. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். We give you into your presence. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus precious name we pray. Amen. 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 இதுவரை நீங்கள் பொறுமையோடு இந்த வார்த்தைகளை கவனித்ததற்காக நன்றி. And we thank you for listening to this word until now patiently. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். The Lord is going to bless you. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கேட்பதற்கு வசதியாக ஒரு நிமிட வாக்குத்தத்தை அனுப்பி வருகிறோம். And every day we are sending a 1-minute promise video so that you can listen to it as soon as you get up. அதனுடைய நோக்கம் என்னவென்றால், And the purpose of sending is, காலை எழுகிற பொழுது நீங்கள் ஒரு வசனத்தை கேட்டபடி உங்களுடைய வேலையை துவக்க வேண்டும். You need to start your work with listening to a word of God. அது நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். And it is going to be a blessing to you. இந்த வாக்குத்தத்தை பெற விரும்பினால், And if you would love to receive this promise, தமிழில் பெற விரும்புகிறவர்கள், For those who wanted to in Tamil, 9600662466 என்ற எண்ணிற்கு வாக்குத்தத்தம் தேவை என டெக்ஸ்ட் பண்ணுங்க. You need to text to the number 9600662466 as need promise mudindal ungalde peyar mattum avattathinude peyarai seithu text pannunga and kindly mention your name and as well as your place aangilathile thevenu virumbina for those who want it in english 9943921251 endra nerku need promise in text pannittu ungalde peyar mattum avattathinude peyarai include pannunga kindly text as need promise to the whatsapp number 9943921251 and also mention your name and place. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். These words will be of great blessing to you. God bless you. God bless you.